ஜம்போர்பவஸ்துவஹ தேவசவித பிரசுவ சத்யம் தர்த்தேன பரிஷிஞ்சாமி ஓம் பிராணாய ஸ்வாஹ. பொற்பதுமைகள், பிரசாதங்கள், ஆஹா, பூமேனியின் நறுமணம் கமகமவென்று வீசுகிறது. அவைகளை நீங்கள் சுவையுங்கள், உங்கள் அழகை விழிகள் சுவைக்கட்டும். சுவாமி, இந்த பிரசாதத்தை உங்கள் அமுதக்கரத்தால் எடுத்து தந்தால் ஏற்கலாம் என்று எண்ணி இருக்கிறோம். ஓஹோ, உங்கள் இஷ்டம் என் பாக்கியம். ஆஹா, சுட சுட வெண்பொங்கல், சாப்பிடுங்கள். மிளகு இருக்கும், காரம் சுவாமி? இருக்கும் இருக்கும், கனிவாய் அல்லவா, காரம் தாங்காது. ருச்சியான வடைகள். அம்மா, பல் வலிக்கும். ஆமாம், வடைகள் சுவைக்கும், வாயும் வலிக்கும். ஆஹா, லட்டு, இவைகளுக்கு ஈடானது எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். என் தேவியரே, இவைகளை கண்டவுடனே மனதுக்குள் என்ன நினைத்தேன் சொல்லட்டுமா? உங்கள் முத்தங்கள் லட்டு, உங்கள் மொழிகள் லட்டு, உங்கள் கன்னங்கள் லட்டு, உங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பவளவாயால் நீங்கள் சுவைத்ததும் பாலினும் அமுதமாயிருக்கிறது. போங்கள் சுவாமி. வேண்டுமானால் சுவைத்து பாருங்கள். சுவாமி, 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 கொஞ்சம் அந்த முழங்கால் முடிச்சு மலைப்பக்கம் பாருங்கள். இந்த ஆனந்த சமயத்தில் உங்களைத் தவிர வேறு யாரையும் பார்க்க விரும்பவில்லை. அங்கு பசியோடு தாகத்தோடு ஒரு பிள்ளை தவித்துக் கொண்டிருக்கிறான் இறைவா. போனால் போகட்டும், நீங்கள் சாப்பிடுங்க. என்ன, போனால் போகட்டுமா? அங்கே சிலையாக நின்ற பிறகு உங்கள் மனம் கூட கல்லாக மாறிவிட்டது. பத்மாவதி, பிள்ளையின் பசி தந்தையின் கண்ணுக்கு தெரியாது. ஆமா, கண்ணுக்கு தெரியாது, மனதுக்கு தெரியும். அதனால் தான் அந்த பிள்ளையின் பசியை தீர்க்க இந்த தாயை அங்கு செல்ல வைத்தேன்.